வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோஸ்ட் அர்ஜென்ட் நோட்டிபிகேஷன் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து வந்திருக்கு, அதை தான் டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கைண்ட் அட்டென்ஷன் ஃபார் தி கேண்டிடேட் ஹூ ஹாவ் பீன் அலாட்டட் ஆர் ரீஅலாட்டட் அண்ட் ரிட்டைன் தி சீட் இன் ரவுண்ட் டூ ஆஃப் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங். இதுல என்னன்னா, அலாட்டடான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ரீஅலாட்டட் போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ஆல்ரெடி காலேஜஸ் ரவுண்ட் டூல அலாட் ஆகல, ரவுண்ட் ஒன்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்லயே நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது பேர் தான் ரிட்டைன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்க, ரிட்டைன் அப்படின்னா என்னன்னா, ரவுண்ட் டூ காலேஜ் ரவுண்ட் டூ கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, சப்போஸ் உங்களுக்கு ரவுண்ட் டூல கிடைக்கல, ரவுண்ட் டூல ரவுண்ட் ஒன்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்லயே நீங்க போய் சேர்ந்துடணும், ஓகேவா? அதான் ரிட்டைன்டு சீட்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 4ஆம் தேதி தான் உங்களுக்கு ஃபைனல்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? அவங்களே நோட்டிபிகேஷன் வச்சிருக்காங்க, நம்ம எஸ்ட் டுமாரோ வந்து மெயில் வைக்கலாம்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பா நம்ம வைக்கிற மெயில் அண்ட் கால்ஸ் நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம், பார்ப்போம். அவங்க வந்து சொல்லியிருக்காங்க 4, 9 ஐ மீன் செப்டம்பர் 4 ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க போய் அந்தந்த காலேஜஸ்ல ஜாயின் பண்ணிருக்கணும். அது கவர்மெண்ட் கோட்டாவா இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தாலும் சரி, என்ஆர்ஐ கோட்டாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே செப்டம்பர் 4 ஈவினிங் 5 o'clock நீங்க போய் ஜாயின் பண்ணிருக்கணும். சப்போஸ் நீங்க ஜாயின் பண்ணல, அந்த சீட்ல போய் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா 4 feet எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நிறைய பேரண்ட்ஸ் அது தெரியாம இருக்கீங்க. 4 feet பாருங்க, செக்யூரிட்டி டெபாசிட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து செல்ஃப் நர்சிங் காலேஜஸாக இருக்குன்னா 30,000 ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணியிருப்பீங்க. அதே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக இருந்தால் 1 lakh rupees பே பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த செக்யூரிட்டி டெபாசிட்ஸை நீங்கள் வந்து பெனால்ட்டியாக கொடுக்கணும். அண்ட் டியூஷன் ஃபீஸ், செல்ஃப் நர்சிங் காலேஜஸ் இருந்தால் 4.5 lakh rupees, செல்ஃப் நர்சிங் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸாக இருந்தால் 5.5 lakh. அதே மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக இருந்தால் 13.5 lakh. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் யூனிவர்சிட்டிஸாக இருந்துச்சுன்னா 15.5 lakh. இதை வந்து நீங்கள் ஃபீஸாக கொடுக்கணும். எப்போ இது நீங்கள் போய் ஜாயின் பண்ணல, ரவுண்ட் டூவில் கொடுக்கப்பட்ட சீட்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா, இந்த ஃபீஸஸை நீங்கள் பே பண்ணணும். அப்போ செக்யூரிட்டி டெபாசிட் ப்ளஸ் டியூஷன் ஃபீஸை நீங்கள் பெனால்ட்டியாக ஃபீ பே பண்ணுற மாதிரி வரும், கொடுக்கப்பட்ட சீட்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலைன்னா. ரெண்டாவதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஜாயின் பண்ணிட்டாரு ஒரு காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தனலட்சுமி மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணிட்டார் ரவுண்டு டூவில் கொடுக்கப்பட்ட சீட்டில், ஆனால் ஜாயின் பண்ணிவிட்டு அவர் எனக்கு இந்த காலேஜஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணி வெளியில் வந்துடுறார். இந்த மாதிரி டிஸ்கண்டினியூ பண்ணி வெளியில் வந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா, செக்யூரிட்டி டெபாசிட் ப்ளஸ் டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் 10 lakh rupees டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ செக்யூரிட்டி டெபாசிட் தனலட்சுமி யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ வருது நம்மளுக்கு, 15.5 lakh ப்ளஸ் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் 1 lakh rupees, மொத்தம் 16.5 lakh. எக்ஸ்ட்ரா டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி 10 lakh, மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 26.5 lakh நீங்கள் ஃபீ பே பண்ணிட்டு தான் வெளியில் வர முடியும், ஓகேவா? பெனால்ட்டின்னு கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ ரவுண்டு டூவில் உங்களுக்கு எந்த காலேஜஸ் அலாட் ஆயிருக்கோ தட் இஸ் எ ஃபைனல், அதில் தான் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. சப்போஸ் நீங்கள் வெளியில் வர எனக்கு இந்த காலேஜஸ் பிடிக்கல, சீட்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா செக்யூரிட்டி டெபாசிட் ப்ளஸ் டியூஷன் ஃபீஸோட முடிஞ்சிடும். நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறீங்க எனக்கு இந்த காலேஜஸே புரியல, நான் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னா, செக்யூரிட்டி டெபாசிட் டியூஷன் ஃபீஸ் அண்டு டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி மூணையுமே வந்து பெனால்ட்டியே நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் டிஸ்கண்டினியூ பண்ணி வெளியில் வர முடியும். உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் அப்போ தான் தருவோம், ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு ரவுண்டு டூவில் கிடைக்கப்பட்ட சீட்டில் முக்காவாசி ஜாயின் பண்ணிடுங்க, முக்காவாசி இல்லை 100% ஜாயின் பண்ணிடுங்க. இனிமேல் நீங்கள் வந்து காசை வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா வந்து செல்ஃப் ஃபினான்சிங் மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் போயிட்டீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா மாட்டிக்குவோம், ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு அந்தந்த காலேஜஸில் நீங்கள் போய் பிடிக்கதோ பிடிக்கலையோ போய் ஜாயின் பண்ணிடுங்க, ஏன்னா வந்து அமௌண்ட் ரொம்ப ஹெவி ஃபீஸாக உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். அதனால் வந்து தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிடுறது பெட்டரான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, ஜாயினிங் டேட் வந்து 4/9 செப்டம்பர் 4 ஈவினிங் 5 மணி வரையும் உங்களுக்கு ஜாயினிங் டேட் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்மளுக்கு ரவுண்ட் டூ கவுன்சிலிங்கான அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷனாக டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீட் 2024 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டார்கெட் கெமிஸ்ட்ரி 180 பேட்சில் கண்டிப்பாக கீழே குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.